ஸ்டார்ட் போகிறோன்னா சிம்பிளான ஒரு வெண்டக்காய் பொரியல், லாக்டவுன் ரெசிபி. ஸோ எதுவும் வெங்காயம் எதுவும் இல்லாமல் ஒரு இது. ஃபஸ்ட்டு நம்ம பேனை வந்து பற்ற வச்சுக்கணும். பேன் நல்லா சூடானோன்னே ஆயிலு, ஒரு 3 டேஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலு. அதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடு ஆனோன்னே கடுகு, கடுகு நல்லா வெடிச்சோன்னே கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காய், இந்த சைஸில் வெட்டியிருக்கணும். இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக சேர்த்திடுறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அது வதங்கினதுக்கு அப்புறம் உப்பும் காரமும் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குல்ல, இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது நல்லா திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஆயிலே அது நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் அதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கினோன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரிசி மாவு கலந்து அப்படியே வதக்கிடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு வெண்டைக்காய் ரெடி. அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இதோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ போட்டிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சிம்பிள் வெண்டைக்காய் கறி ரெடி.